ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ அதிகம் பூக்கிறதுக்கான சில டிப்ஸு. இந்த செடி வாங்கி இப்போ 4 மாதம் ஆகுது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ரொம்ப சின்ன செடி தான், ஆனால் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இதுக்கான டிப்ஸை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸு வெயில். எப்போவுமே மல்லிகைப்பூ பூக்கிறதுக்கு அதிக வெயில் தேவை. அதனால் உங்கள் செடியை அதிக வெயில் உள்ள இடமா மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய பூ பூக்கும். ரெண்டாவது டிப்ஸ் வந்து தண்ணி. நம்ம டெய்லியும் ப்ராப்பராக தண்ணி ஊற்றுறது மூலம் நம்ம செடி வந்து கருகி போகாமல் இந்த வெயிலில் நல்லா வந்து வளரும், அதே மாதிரி நிறைய தளிரும் விடும். மூணாவது டிப்ஸு கம்போஸ்ட். நம்ம கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்போஸ்ட் பண்ணி வச்சு அந்த உரத்தை வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் குழி தோண்டி புதைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த செடி நல்லா வளரும். இதில் நிறைய தளிர் வந்து நமக்கு நிறைய பூவும் கிடைக்கும். இப்போது நாலாவது டிப்ஸு, நம்ம வந்து ஒரு சீசனில் வந்து மல்லிகைப்பூ பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட விட்டுறாமல் அந்த செடியை வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு பழைய இலையெல்லாம் உருகி போட்டோம் அப்படின்னா நிறைய புது தளிர் வந்து நமக்கு நிறைய புது பூவெல்லாம் வரும். அஞ்சாவது டிப்ஸ் வந்து அமிர்த கரைசலும் மீன் அமினோ அமிலமும் நம்ம இதுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கறது மூலம் இந்த செடி வந்து நல்லா வளரும். ஸோ இது வந்து நமக்கு புது தளிர் வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே. அடுத்தது ஆறாவது டிப்ஸு ஆட்டுச்சாணம். நம்ம செடிக்கு பெரும்பாலும் வந்து மாட்டுச்சாணம் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டுச்சாணம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ஆட்டுச்சாணம் அந்த மல்லிகை செடிக்கு பக்கத்தில் வச்சு புதைச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த செடி ரொம்பவே நல்லா வளரும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செடி நல்லாவே பூ பூக்கும். Thank you, viewers.